بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனது திருமறையை ஓதக்கூடிய பாடங்களை நாம் நம்மால் முடிந்த அளவு மக்கள் மத்தியிலே அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் இதற்கு முன்னர் பல பாடங்களையும் அது சம்பந்தப்பட்டதான எப்படி ஓதுவது என்பதையும் நாம் கூறி வருகின்றோம். அதிலே நாம் கடைசியாக பார்க்கும் பொழுது எழுத்துக்கள் தமிழில் புள்ளி உள்ள எழுத்துகளும் அரபியில் சுக்குன் உள்ள எழுத்தும் இணையாக இருக்கும், சமமாக இருக்கும் என்று நாம் பலமுறை சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையில் சுக்குன் உள்ள நூன் புள்ளி உள்ள தமிழ் எழுத்து இன் என்ற எழுத்துக்கு சமமாக இருக்கும். ஆனாலும் அந்த இன் என்ற எழுத்து எல்லா இடத்திலும் அதன் சரியான உச்சரிப்பை பெறாமல் அது பாதிக்கப்படும் என்று சில சட்டங்களை கூறியிருந்தோம். அதை பற்றி சிறிது மேலோட்டமாக கூறிக்கொண்டு அடுத்த பாடமான மீம் சுக்குன் பெற்றால் இம் என்ற சவுண்டு வர வேண்டும். மீம் சுக்குன் பெற்றால் மாவுக்கு புள்ளி வைத்த இம் என்ற சவுண்டு வர வேண்டும். ஆனால் சில சமயங்களில் அவ்வாறு வராது என்பதையும் நாம் இப்பொழுது சுட்டிக்காட்ட இருக்கின்றோம். பாடத்தை நாம் பார்க்க போகும் பொழுது சுக்குன் உள்ள நூனுக்கு இன் என்ற சவுண்டு வர வேண்டும். இந்த சுக்குன் உள்ள நூனுக்கு இணையாக தன்வீன் என்று சொல்லக்கூடிய அன் இன் உன் அது வர அது போன்றவும் இருக்கும் என்பதனால் நாம் சுக்குனுள்ள நூன் தன்வீன் இரண்டும் சமம் என்பதையும் நாம் பார்த்துருக்கின்றோம். ஏற்கனவே சொன்ன பாடம் தான். அப்போது சுக்குனுள் இன் இன் என்ற சவுண்டு வரும். இந்த ஆறு எழுத்துக்கள் இதற்கு முன்னால் இவைகள் வரும் பொழுது இந்த இன் என்ற சவுண்டு பாதிக்கப்படாது என்று நாம் ஏற்கனவே கூறியிருக்கணும். இரண்டாவதாக இந்த யௌமில் லர என்ற எழுத்துக்கள் வரும்பொழுது இந்த இன் இன் என்ற சவுண்டு சத்தம் வராது, அது வேறொரு சத்தத்தையாக மாறும் என்பதை நாம் முன்னால் சொல்லியிருக்கின்றோம். அதுபோன்று சுக்குனுள்ள நூன் தன்வீனுக்கு பின்னால் பா என்ற எழுத்து வரும்பொழுது அப்பவும் அதற்கு இன் என்ற சவுண்டு இருக்காது, இம் என்று மாறிவிடும், அங்கு குட்டு மீமி போட்டிருக்கும் என்று நாம் கூறியிருக்கின்றோம். அதே போன்று நான்காவதாக இந்த பதினைந்து எழுத்துக்களும் சுக்குன் உள்ள நூன் தன்வீனுக்கு பின்னால் இந்த 15 எழுத்துக்கு வரும்பொழுது இந்த சுக்குன் உள்ள நூனுடைய சத்தம் வராது, அதற்கு பேரெல்லாம் சொன்னோம், எப்படி ஓதி காட்டினோம் என்று சொன்னோம். இப்பொழுது அடுத்ததாக சுக்குன் உள்ள மீமுக்கு பின்னால் ஒரு மீம் வருமையானால் அந்த மீம் சுக்குன் உள்ள மீம் சத்து பெற்றதாக இருக்கும். அப்படி வரும்பொழுது இதற்கு பேர் பொதுவாக மீம் என்பது உதடு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது, மா மீ மு. அதனால் இதற்கு எழுத்துக்கு ஷஃபவி உதடோடு எழுத்து சம்மந்தப்பட்ட எழுத்து என்று நாம் மீமுக்கும் சொல்லுவோம் பாவுக்கும் சொல்லுவோம். நாம் கவனிக்க வேண்டிய என்னவென்று சொன்னால் சுக்குனுள்ள மீம் அதுக்கு பின்னால் மீம் வரும்பொழுது ம் என்ற சத்தம் இம் என்ற சத்தம் முழுமையாக இருக்கும், இம் என்ற சத்தம் முழுமையாக இருக்கும். அதுக்கு சொல்லுவாங்க இன்னஹா அலைஹிம் முஸ்ததா, இது குரானை நம்ம எடுத்து காட்டுவோம். இதுதான் ஷஃபவி என்று சொல்லுவோம். இன்னஹா அலைஹிம் உசதா, சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் மீம். அதே சமயம் இதுக்கு போய் இதுகாம் ஷஃபவி என்று சொல்வார்கள். அதாவது மீமுக்கு பின்னால் மீம் ஒரே எழுத்தாக மாறி அலைஹிம் உசதா என்று ஆகிவிடும். அதே போல் வ ஆமனஹும் மின் ஹவுஃப், வ ஆமனஹும் மின் ஹவுஃப், சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் மீம். இன்னொரு இது இரண்டு உதாரணம் நம்ம அப்போது குரானிலையும் அதனுடைய உதாரணத்தை நாம் காண்பிப்போம். அடுத்ததாக சுக்குனுள்ள மீமுக்கு பின்னால் பா வரும்பொழுது, சுக்குனுள்ள மீமுக்கு பின்னால் பா வரும்பொழுது இங்கு இந்த மீமை மறைத்து ஓத வேண்டும். அதுக்கு இஹ்ஃபா ஷஃபவி, உதட்டில் மறைத்து ஓத வேண்டும். உதாரணமாக இன்ன ரப்பஹும் பிஹிம், இன்ன ரப்பஹும் பிஹிம், உதட்டில் மறைத்து ஓத வேண்டும் என்பதற்கு உதாரணம். அது குரானில் நாம் காட்டுவோம் இன்ன ரப்பஹும் பிஹிம். சரி, அடுத்ததாக சுக்குனுள்ள மீமுக்கு பின்னால் இந்த மீமு பா இரண்டு எழுத்துக்களை நீக்கிவிட்டு மொத்தம் 28 எழுத்துக்களில் 26 எழுத்துக்கள்
26 எழுத்துக்கள் சுக்குனல் மீமுக்கு பின்னால் வரும் பொழுது அதுக்கு இத்ஹார் ஷஃபவி, அதாவது அந்த மீமை தெளிவாக மறைக்காமல் ஒழிக்காமல் ஓத வேண்டும். உதாரணமாக லம் எலிது, லம் எலிது, வலம் யூலது, அப்படி தான் சொல்லணும். அதை வந்து லம் எலிது வலம் யூலது என்று சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த மீமுக்கு கடந்து, மீமுக்கு சுக்குன்னு இருக்குது, அது கடந்து போவது போன்று லம் எலிது வலம் யூலது என்று சொல்லப்பட வேண்டும். லம் எலிது வலம் யூலது என்று சொல்லக்கூடாது. காரணம், சுக்குனுள்ள நூனு மீமுக்கு பின்னால் ஏ என்ற எழுத்து வந்திருக்கு. ஏன்னா மீமு பே அல்லாத 26 எழுத்துகள் எழுத்துட்டு வந்திருக்கு. அதே போல் லக்கும் தீனுக்கும், லக்கும் தீனுக்கும், சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் தா, லக்கும் தீனுக்கும் என்று ஓத வேண்டும். லக்கும் தீனுக்கும் என்று ஓதக்கூடாது என்பதை அதற்கு பேர் இதுஹார் ஷஃபவி என்று சொல்லப்படும். ஆக சுக்குனுள்ள நூனுக்கு ஒரு சட்டம், சுக்குனுள்ள மீமுக்கு ஒரு சட்டம். சுக்குனுள்ள நூனுக்கு 4 சட்டங்கள், சுக்குனுள்ள மீமுக்கு 3 சட்டங்கள். இது இந்த தன்னுடைய அசல் தன்மையை இழந்துவிடக்கூடிய அதாவது இம் என்று சொன்னால் இந்த அசல் இம் என்ற சொல்லு எதர் இம் என்ற சப்தம் இந்த இஹ்ஃபா ஷஃபவிக்கு வராது. இம் என்ற சத்தம் இதுஹார் ஷஃபவிக்கு முழுமையாக வரும். இதுஹார் ஷஃபவிக்கு இம் என்ற சத்தம் முழுமையாக வரும். இம் என்ற சத்தம் இதற்கும் முழுமையாக வரும். அதாவது இந்த எழுத்து இரண்டு எழுத்துக்களும் ஒன்றாகிவிடும். சுக்குனுள்ள மீம் அடுத்துள்ள மீமும் இரண்டும் ஒன்றாகிவிடும். இது மீம் மறைந்துவிடும். இந்த மீம் தெளிவாக வர தெளிவாக சொல்லப்படும். எதையும் இணைத்து மறைத்து ஓதப்படக்கூடாது. லம் எளிது வலம் இவ்வளவு தெளிவாக ஓதப்பட வேண்டும். இது முடிந்த இந்த படம். இதில் சில விஷயங்கள் நாம் அடுத்ததாக சில பொருள்கள் சில சொற்களை நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை நாம் இங்கே எழுதியிருக்கணும். அதாவது உதாரணமாக குரானிலே வருகிறது இத் ஜஹப முகாதிபன் என்ற ஒரு இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால் இத் ஜஹப முகாதிபன் என்பதை நாம் தாளுக்கு பக்கத்தில் தாள் இருக்கிறதுனால ஒரே எழுத்தாக இஸ் ஜஹப முகாதிபன் என்று வரும். அதே போல் ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், ஃபமா ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும். இந்த தேக்கு அடுத்து தே சுக்குன்னு வந்திருக்கு, அதுக்கடுத்து தே இருக்கிறதுனால இது ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும்னு ஓத வேண்டாம், இது ஜஹபன்னு ஓத வேண்டாம். இது ஜஹப ஃபமா ரபிஹத் திஜாரத்துகும் ஒரே வார்த்தை, ரெண்டு தாவும் சேர்ந்து ஒன்றாக ஆகிவிடும். ஃபமா ரபிஹத் திஜார் ஃபமா ரபிஹத் திஜாரத்துகும் என்று ஓதக்கூடாது. இது ரெண்டும் இணைச்சு ஓதணும். இது வந்து எல்லாம் இணைப்பதனுடைய ஒரு வகை. இதுக்கு அரபியல் பெயர் இருக்கிறது. குரான் ஓதுவதற்கு இந்த அரபி பெயர்களெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று யார் விருப்பப்படுகின்றார்களோ தனி பாடங்களாக அவைகளை நாம் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததாக குல் ரப்பி என்று இருக்கும். அதாவது லாமும் லாம் சுக்குன்னு பெற்று அடுத்தது ரா வந்துருக்கும். லாமும் ராவும் ஒரே மகரஜ், அதாவது ஒரே ஒரு உச்சரிப்பு. லாமும் ராவும் பக்கத்தில் பக்கத்தில் சொல்லப்படும். லாம் ரா ரெண்டும் இந்த நாக்கு மேலே தொடும்பொழுது வரக்கூடியதாக இருப்பதனால் இந்த லா இது ராவில் சேர்ந்து குல் ரப்பி என்று சொல்லாமல் குர் ரப்பி, குர் ரப்பி என்று சொல்லப்பட வேண்டும். குர் ரப்பி, இல்லுடைய சவுண்டு வராது, ராவுடைய சவுண்டு வந்துடும். குர் ரப்பி. அதே போல் இன்னொரு இடத்துல குரானில் வருகிறது எல் ஹஸ் சேக்கு சுக்குன்னு வந்தாலும் அடுத்தது தால். சேயும் தாலும் உச்சரிப்பில் வந்து ஒரே மாதிரி, சே தால் இரண்டும் உச்சரிப்பு ஒரே மாதிரியாக இருப்பதால் எல் ஹஸ் தாலிக்க, எல் ஹஸ் தாலிக்க, எல் ஹஸ் என்று சொல்லாமல் இந்த தேயை விட்டுட்டு எல் ஹஸ் தாலிக்க. அதே போல் குர் ரப்பி இந்த லாம விட்டணும், குர் ரப்பின்னு வந்துடும். அதே போல் யாபு நைய இர்கபு மானான்னு இருக்கும். யாபு நைய இர்கப் அதாவது சேர்த்து சொல்லும்பொழுது யாபு நை எர்கப்பு மானா. இப்போ பா மீமும் இரண்டுடைய உச்சரிப்பும் பா மீம் இரண்டு உச்சரிப்பும் உதடு சம்மந்தப்பட்டது. அதனால் இப்படி வந்துன்னா யாபு நை எர்கம் மானா, இந்த பாவுடைய சவுண்டு போயிடும். பாவும் மீமும் ஒரே இடத்திலிருந்து அதனுடைய சத்தம் வெளிவாகுதனால் யாபுனை எர்க்கம் மானா என்று ஓதப்படணும். இது ஒரு விதமான இணைப்புகள். அடுத்தது அலம் நஹு லுக்கு கும், அலம் நஹு லுக்கு கும்
இந்த காஃபு சுக்குனு, அதுக்கு அடுத்து காஃபு ஷத்து வந்திருக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அலம் நஹ்லுக்கும் என்று ஓத வேண்டும். நஹ்லுக்கும் என்று ஓதாமல் அலம் நஹ்லுக்கும் என்று ஓதப்படணும். அதே போல் காலத் தாயிஃபத்துன், காலத்து தாயிஃபத்துன், காலத் தாயிஃபத்துன் என்று ஓதாமல் இந்த இடத்துல தாவை விட்டுட்டு தாவோட சவுண்டு வரும். காலத் தாயிஃபத்துன், காலத் தாயிஃபத்துன், தேயும் தாவும் ஒரே எழுத்திலிருந்து அந்த எழுத்துக்கள் தேயும் தாவும் இரண்டும் வாயினுடைய ஒரே பகுதியிலிருந்து, கிட்டத்தட்ட ஒரே பகுதியிலிருந்து வருவதால் இந்த தாவுடைய சவுண்டை போக்கிவிட்டு காலத் தாயிஃபத்துன் என்று சொல்ல வேணும். இங்கே சுக்குனருக்கும் அடுத்த இடத்துல சத்து இருக்கும், சுக்குனருக்கும் அடுத்த இடத்துல சத்து இருக்கும். சுக்குன் அடுத்தது ஷத்து, சுக்குன் அடுத்தது ஷத்து, இவைகள் எல்லாமே இணைக்கும் பொழுது அதனுடைய அசல் தன்மைகளை மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு குரானில் ஒரு இடத்துல வருகிறது இத் வலமு, இத் வலமு என்று வரும். நாம் ஓதும் பொழுது இந்த தால் சத்து வராமல் இவ் வலமு, இவ் லலமு என்று ஓதப்படும். அதே போல் உஜீபு, உஜீபத் தாவத்துக்குமா, உஜீபத்து தாவத்துக்குமா என்று இருக்கும். நம்ம ஓதும் பொழுது உஜீபத் தாவத்துக்குமா, இந்த தே சத்தம் வராது, தால் சவுண்டு வரும். உஜீபத் தாவத்துக்குமா, இதை இந்த உதாரணத்தை நம்ம சொல்லிட்டோம். குரானில் எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம ஓதும் பொழுது சொல்லலாம். மற்ற இந்த உதாரணங்களை வந்து நம்ம குரானை தனித்தனியாக காட்டலாம் வேணாம் இன்ஷாஅல்லாஹ். அடுத்ததாக நம்ம வந்து இதை குரானை நம்ம காட்டுவோம். அதே போல் இப்போ சுக்குன் உள்ள மீம், சுக்குன் உள்ள மீமுக்கு பின்னால் அடுத்த மீம் வரும் பொழுது இது பாருங்கள், அல்லதி இலாஃபி குரேஷின் என்ற பாடத்தில் பார்க்குறோம். அல்லதி அத்தஹம் ஹேக்கு பேஸ் போட்டு லம்மா போட்டு மீமுக்கு சுக்குனு வரணும். அத்தஹம் அடுத்தடுத்து மீமுக்கு சத்து வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த மீமுக்கு சுக்குனை காட்டாமல் அல்லதி அத்தஹம் ஜூஇன் அப்படின்னு ஓதணுங்கிறதுக்காக இதில் உள்ள மீமுக்கு சுக்குன் போடாமல் இருக்காங்க. இது வந்து அரபு குரான் இருக்கிறதுனால மீமுக்கு சுக்குன் போடலை. அதாவது என்ன அர்த்தம், மீமுக்கு பின்னால் மீம் வரும்போது அது இதுகாம் செஞ்சு ஓதணும், இதுகாம் ஷஃபவின்னு சொல்லுவாங்க. அதனால் அத்தஅமஹும் ஜூ, அத்தஅமஹும் மின் ஜூன்னு ஓதணும். அடுத்தது பாருங்கள் வ ஆமனஹும் மின் ஹவுஃபில் வந்து வ ஆமனஹும், அதாவது ஹுமுக்கு வந்து மீமுக்கு சுக்குன் இல்லை பாருங்கள். இதே நம்ம அரபு தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்திய குரானை காட்டும் பொழுது உங்களுக்கு இங்கே சுக்குன் போட்டிருப்பாங்க, நம்ம காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆமனஹும் மீன் ஹவ், இங்கே பாருங்கள் மீமுக்கு சுக்குன் இல்லை, இது வந்து இதுகாம் ஷஃபவிக்கு உதாரணம். அதே போல் இங்கே பார்ப்போம் வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசாவை பார்த்தோம்னு சொல்லுது இன்னஹா அலைஹிம் முசதா, அலைஹிமில் சுக்குன் வரணும் அலைஹிம், அதுக்கடுத்து மீம் சத்து போட்டுருக்கிறதுனால அலைஹிம் முசதா. அப்போ இந்த ஒரே இடத்துலையே இந்த உதாரணங்கள் இதுக்குண்டாலும் இதுகாம் ஷஃபவிக்கு உதாரணம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போது இங்கே பாருங்கள் வல்லாதி யாத்தி லபனுங்கிற படத்தில் ஹொஸ்லாம் ஆஃபீஸூர் இன்ன ரப்பஹும் பிஹிம், அதாவது சுக்குன் உள்ள மீமுக்கு பின்னால் பா வரும் பொழுது அதுக்கு வந்து நம்ம இஹ்ஃபா ஷஃபவி என்று சொல்லுவோம். சுக்குன் உள்ள மீமுக்கு பின்னால் பா வந்திருக்கு பாருங்க, இன்ன ரப்பஹும் பிஹிம், இன்ன ரப்பஹும் பிஹிம், அந்த இடத்துலையும் பாருங்கள் மீமுக்கு சுக்குன் போடலை. ஆனால் இந்த இடத்துல மீமுக்கு எல்லா இடத்துலையும் சுக்குன் போட்டிருப்பாங்க நம்ம இந்திய குரான்களில், அரபு அல்லாத குரான்களில். இன்ன ரப்பஹும் பிஹிம் என்பதை இன்ன ரப்பஹும் பிஹிம் இஹ்வா ஷஃபவி, அந்த இடத்துலையும் மீமுக்கு சுக்குன் போடாமல் சுக்குனுள்ள மீமுக்கு பின்னால் பா வந்ததுன்னா இது இஹ்வா என்பதை காட்டுவதற்காக, இஹ்வா ஷஃபவி என்பதை காட்டுவதற்காக அரபு நாட்டு குரானே அதுக்கு வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே இந்திய குரானை பொறுத்த வரைக்கும் இன்ன ரப்பஹும் பிஹிம் என்று சொல்லுவதற்கு இடத்துல அந்த ஒரு வித்தியாசத்தை காட்டாமல் மீமுக்கு சுக்குன் போட்டுருவாங்க. நாமளாக தான் அது தெரிஞ்சிருக்கணும், இன்ன ரப்பஹும் பிஹிம், அதாவது சுக்குன் நூலுக்கு பின்னால் பாவம் வரும் பொழுது சுக்குனு மீம் போட்டு அதுக்கு பிறகு பாவம் வரும் பொழுது அது வித்தியாசப்படுத்தாமல் போட்டிருக்காங்க. இந்த அரபு நாட்டு குரானில் அந்த மீமுக்கு சுக்குன் போடாமல் இருந்தது. இப்போ இந்த இடத்துல சுக்குன் போட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் ஈலாஃபி குரேஷின்னு நம்ம அங்கே பார்த்தோம், அல்லது அத்தாமஹும் மின் ஜூன்னு சொல்லும் பொழுது சுக்குனுள்ள நூனுக்கு பின்னால் மீம் வரும் பொழுது இங்கேயும் சுக்குன் போட்டாங்க, மீமுக்கும் இது போட்டிருக்காங்க. இதை வந்து நான் அந்த குரானில் பார்க்க போடும்போது அல்லது அத்தாமஹும் இந்த மீமில் சுக்குன் இல்லாமல் இருக்கும்.
அதாமஹும் மின்ஜு, அதே போல் வ ஆமனஹும் மின் ஹவ். இதுதான் எதுக்கு வித்தியாசமாக காட்டுறோம்னு சொன்னோம்னா, இந்த குரானில் இதுகார் ஷஃபவி அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்த மாட்டாங்க, இதுகாம் ஷஃபவிங்கிறத வித்தியாசப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்கோம். ஆக நம்ம சுக்குனுள்ள நூனு சுக்குனுள்ள மீமு எப்படியெல்லாம் வித்தியாசமாக அரபு குரான்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இரண்டு குரான்களை வைத்து நம்ம பார்த்துக்கொண்டோம். அப்போ விவரம் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின் சொன்னால், எந்த எழுத்து சுக்குநுள்ள எழுத்து புள்ளி உள்ள எழுத்துக்கு இம்முன்னு சவுண்டு வரணுமோ, இம்மு வராத இடம் எது, இன்னுங்கிற சவுண்டு வரணுமோ, இன்னும் வராத சவுண்டு எது, வராத இடங்கள் எது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும். என்னென்ன எழுத்து வரும் பொழுது இன் இங்கே இன்னும் சவுண்டு வராது, இன் சவுண்டு வரும், இன் சவுண்டு வராது, இன் சவுண்டு வராது, அதே போல் இம் சவுண்டு வரும், இம் சவுண்டு வராது, இம் சவுண்டு தெளிவாக வரும், இம் சவுண்டு முழுமையாக வரும், இம் சவுண்டு தெளிவாக வராது மறைந்து வரும், இம் சவுண்டு முழுமையாக வரும் என்பதை நம்ம அரபு நாட்டு குரான்களை வைத்தும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இன்ஷால்லாம். இதன் பிரகாரம் நம்ம குரானை ஓதும் பொழுது எப்படி ஓதணும் அப்படிங்கிறது, ஒன்று நாம் இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத சில விஷயங்கள் யார்கிட்டயாவது கேட்டு நம்ம தெரியலாம், இல்லது இதை ஓதும் பொழுது எங்கேயாவது நம்ம இப்போ ஓதி காட்டும். உதாரணமாக இன்னரப்பஹும் பிஹிம் எப்படி ஓதணும், அதே போல் லம் எளிது வலம் யுளது எப்படி ஓதணும்னு நம்ம சின்ன சின்ன உதாரணங்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். நீங்கள் இதை வச்சு ஓதுனா போதுமானது இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.